நம்ம ஹெரிடிட் என்னுடைய ஹெரிடிட் இல்ல சார் ஆனா நண்பர்கள் தான் எல்லாமே வி அப்பாயிண்டட் எக்ஸ்பர்ட்ஸ் டு ரன் தி ஆர்கனைசேஷன் ரிஸ்க்ன்றது ஒரு 99% இதுமே அந்த அளவுக்கு வராது சார் 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 ஓகே அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல தான் நம்ம போன் நம்பிக்கை இல்ல இந்த சார் மேக்கிங்கே வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு சார் ஏன்னா அது அதுக்குண்டான மிஷின்ஸ் அதுக்குண்டான ஸ்டைல நம்ம தயாரிக்கணும் இல்ல நம்ம கேக்குற நியாயமான கேள்வி அதுக்காக ஒரு நம்ம ரிப்போர்ட்ல கஸ்டமருக்கு வாங்குறதுக்கான சில விஷயங்கள் கஸ்டமர் கேஸ்ங்க கம்ப்ளைன்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்கனா அவங்க அதுக்கான இத வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அத கேக்குறேன் டெலிவரி வந்து இல்ல புக் பண்றோம் அப்படினா 10 to 15 டேஸ் ஆகும் யா ஓகே இதே இந்த சர்வீஸ் நம்ம மறுபடியும் ஆன்லைன்லயே புக் பண்றோம் அப்படினா இப்போ சென்னைல சர்வீஸ் சென்டர் சரி மேக்ஸிமம் 1 or 2 இயர்ஸ்ல வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்னு குடுக்குற ஐடியா இருக்கு சார் வந்துரும் மேக்ஸிமம் 1 year ஓகே இப்போதைக்கு அவங்களோட ஆல்ரெடி அவங்க ரெண்டு மூணு கம்பெனியே 35 பிளேசஸ் இருக்கு அதனால அவங்க அதன் மூலமா பண்ணிடுவாங்க சரி இதுல ஒரு ஸ்பெஷல் ஐடியா கூட இன்னோவேஷன் திங் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் பாண்ட் ஆஃப் கோல்ட்ல பாத்தீங்கன்னா 50-50 என்ற கான்செப்ட் கூட நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா கோல்டு வந்து இன்னைக்கு அத்தியாவசியமான ஒண்ணு இன்னைக்கு ஒரு மேரேஜ்னா அடுத்த வருஷமோ இல்ல ரெண்டு வருஷமோ இல்ல மூணு வருஷமோ விட்டு ஒரு மேரேஜ் ஒரு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் வீட்டுல அப்படின்னா கோல்டு அத்தியாவசியமா இருக்கு அந்த மாதிரி நம்ம பாண்ட் ஆஃப் கோல்ட்ல வந்து 50-50ன்றது 50% இப்போ அமௌண்ட் கரெக்டா இந்த ரேட்லயே புக் பண்ண முடியும் சார் அவங்க இன்னைக்கு இருக்கிற ரேட்லயே தே கேன் புக் மீதி வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டி அந்த ரேட் 1 இயருக்கு அவங்களுக்கு அந்த கோல்டு வேணும் இப்போ ஒரு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கோல்டு வாங்குறாங்கன்னா 50 கட்டிட்டு மீதி 50 வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டி கூட தே கேன் பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு ஐடியா கூட நம்ம இனோவேட்டிவா பண்ணிருக்கோம் சார் அதெல்லாம் எல்லாமே இருக்கு சார் பட் மற்ற கடைக்கு கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள கட்டுறது முகவரி தெரிஞ்சா போதும் இன்னைக்கு நல்லவர்கள் அத்தனை பேருமே நல்லவர்கள் ஆனா இருந்தாலும் அந்த மாதிரி இந்தியன் சூப்பர் மாடல் இன்டர்நேஷனல் பியூட்டி குயின் அண்ட் ஆல்சோ பாலிவுட் ஆக்ட்ரஸ் திஸ் ஊர்வசி ரட்டேலா ஐ வுட் லைக் டு வெல்கம் ஊர்வசி அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ் ஐ ஆஃப் தமிழ்நாடு ஐ டேக் இமென்ஸ் ப்ரைட் அண்ட் இட்ஸ் a great pleasure for me to be a part and to be associated with bond with bondofgold.com and this is such a great initiative special thanks and all the contribution everything goes to Mr. Shiv Kumar ji for everything he has done for this brand first of all being a girl I just want to say that each and every girl you know loves jewelry and even I too love jewelry I am very fond of jewelry and I love to have be it gold jewelry or platinum or silver I love jewelry so I think that with bondofgold.com this website is really very airy artistic and very user friendly and see we are just so busy these days that we don't get time to go out and shop for ourselves so bondofgold.com is a website which enables a user to get the jewelry that too without you know spending too much money and too much time for going out so you just relax and sit at your home and then you can shop all whatever you want like according to your wishes according to your style whatever kind of jewelry you want and it meets all the wants of a user like style of the jewelry design
and the trust and the beauty of the jewelry. So I highly recommend it to all the women and all the girls that www.bondofgold.com is a perfect website for you all to buy and shop a jewelry. So even I'm looking for myself to get to buy an next jewelry from the website. I'm just so much in love with this website. So you all should go and just surf the website and surely watch and buy a jewelry for you. They are asking that when you will come to Tamil industry. Very soon. I mean, I would love to work with Rajini sir, Rajinikant ji. And Vijay ji. Surya ji. Yes, Surya. The actor, Surya. Top post market people also. Yeah, I would love to work with all the great actors of Tamil cinema and the whole South industry, especially Rajinikant ji, Vijay ji, and Kamalhasan ji. Yes, Kamalhasan ji. குற்றம் கண்டுபிடித்து பேராஜ் இவ்வளவு சும்மா கரெக்டா இல்லையா?